ஓம் சாந்தி. 26/2/2018 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தில் வேறு எந்த ஒரு ஆசையும் வைக்காமல் எதிர்காலத்தில் உயர்ந்த பதவியை அடைவதற்காக மோகத்தை வென்றவர்களாக ஆகுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்றும் தூய்மையாக இருங்கள். இந்த முரளியில் 2 கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி, பாபா எத்தகைய ஒரு நேரடியான மற்றும் எளிய வழியை கூறுகிறார்? எந்த விஷயத்தோடு பாபாவிற்கு தொடர்பில்லை? பாபா எத்தகைய ஒரு நேரடியான மற்றும் எளிமையான வழியை கூறுகிறார்? கூடவே எந்த விஷயத்தோடு பாபாவிற்கு கொஞ்சம் கூட தொடர்பு என்பது இல்லை? பதில், பாபா குழந்தைகளுக்கு சாந்திதாமம் சுகதாமம் செல்வதற்கான நேரடியான மற்றும் எளிமையான வழியை கூறுகிறார். அதாவது குழந்தைகளே, ஒரே ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள், தூய்மையாகுங்கள். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது விபத்தோ துக்கமோ நோயோ அல்லது நஷ்டம் ஏற்பட்டு விட்டதென்றால் அதற்கு காரணம் உங்களுடைய கர்மத்தின் கணக்காகும். இதற்கும் பாபாவிற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அவர் வந்திருக்கிறது சாந்திதாமம் சுக்கதாமத்திற்கு அழைத்து செல்வதற்காக. அதற்காக தூய்மையாகணும். தூய்மையாவதற்காக என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். அதோடு தான் மற்றபடி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது, நஷ்டம் ஏற்பட்டது, வியாதி வந்தது, விபத்து ஏற்பட்டது அப்படின்னாக்கா அதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை, அது உங்களுடைய கர்மத்தினுடைய கணக்காகும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறாரு. பாபா யுக்திகளை தான் கூறுவார், ஆனால் கர்மா பந்தனத்திலிருந்து தன்னை விடுபடுத்தி கொள்வது என்பது ஒவ்வொரு குழந்தையின் முயற்சியை பொறுத்ததாகும். 2வது கேள்வி, எந்த காரணத்தினால் சில குழந்தைகள் சேவைக்கு தகுதியானவராக ஆவதே இல்லை? எத்தகைய ஓர் காரணத்தினால்தான் சில குழந்தைகள் சேவை செய்வதற்கு தங்களை தகுதியானவர்களாக ஆக்குவதில்லை? பதில், பெயர் புகழின் லேசான போதை இருக்கின்றது அல்லது உள்ளுக்குள் மாயாவின் புழு இருக்கிறது என்றால் அவர்கள் சேவைக்கு தகுதியானவராக ஆக முடிவதில்லை. பாடல், துக்கத்தின் உலகம் மறந்து போனது. ஓம் சாந்தி. இந்த ராவண ராஜ்யத்தில் ஒரு நொடி மகிழ்ச்சி என்றால் மறுநொடி அவசியம் துக்கமும் உள்ளது. குழந்தை பிறந்தால் மகிழ்ச்சி, இறந்துவிட்டால் துக்கம். அதனால்தான் இந்த உலகத்தின் சுகம் என்பது காக்கையினுடைய எச்சத்திற்கு சமம் என்று சன்னியாசிகள் கூறுகிறார்கள். துக்கத்தின் அடையாளமே இல்லாத உலகம், எப்போதும் சுகம் நிறைந்த உலகம், சத்தியுகத்தில்தான் இருந்தது இந்த பூமியில் அப்படிப்பட்ட சுகம் நிறைந்த உலகம் இருந்தது என்பது சன்னியாசிகளுக்கு தெரியவில்லை. இப்போது நாம் சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் முயற்சி செய்கிறோம் என குழந்தைகளாகி நீங்கள் நன்றாக அறிவீர்கள். பிரபாவை என்ன சொல்கிறாக்கா, தாய்மார்கள் குடும்பத்தில் எப்படி நீங்கள் யுக்தியாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ சொல்கிறாரு. நீங்கள் எல்லாருமே உங்களுடைய கணவன்மார்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்கள். நாங்கள் தூய்மையாக வாழ விரும்புகிறோம், மற்றபடி உங்களுக்கு எந்த மாதிரியான சேவை செய்யணுமோ எல்லா விதமான சேவைகளும் நாங்கள் செய்கிறோம், ஆனால் தூய்மையான வாழ்க்கை அவசியம் நாங்கள் வாழ்வோம், இதற்காக எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று யுக்தியோட தன்னுடைய கணவன்மார்களுக்கு சொல்ல சொல்கிறாரு. யுக்தியினால் கணவருக்கு புரிய வைத்து தன்னை விடுவித்து கொள்ளலாம், ஆனால் முதலில் தன்னுடைய மனதின் பற்றுதலை நீக்க வேண்டும். உள்ளுக்குள்ளே பற்று வச்சுக்கிட்டு மேலோட்டமாக தூய்மையான வாழ்க்கை வாழணுனாக்கா நிச்சயமாக அங்கே போராட்டம்தான். அதனால் முதல்ல உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த பற்றுதலை விட்டுவிட வேண்டும்.
தாய்மார்களுக்கு கணவர் மீதும் குழந்தைகள் மீதும் நிறைய பற்றுதல் இருக்கிறது. விரும்பினால் ஒரு நொடியில் பற்றிலிருந்து விடுபடலாம். மனசு மட்டும் வச்சா போதும், ஒரு செகண்டில் அந்த மோகத்தை ஜெயித்து விடலாம். இல்லையென்றால் ஸ்தூலமாக விலகினாலும் சரி, வாழ்க்கை முழுவதும் பற்றினுடைய கயிறு என்பது இழுத்துக்கொண்டே இருக்கும். அனைவருக்கும் ஒரே வழி தூய்மையாக ஆவதாகும். ஒருவேளை தூய்மையாக இருக்க விடவில்லை என்றால், தூய்மையாக வாழ விடவில்லை என்றால், தங்கள் காலில் நின்று ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுங்கள். இந்த ஒரு ஜென்மத்தில் நீங்கள் வந்து தூய்மையான வாழ்க்கை வாழணும். பல முறையில் பாபா சொல்லியிருக்காரு, உங்களுடைய காலில் நின்று ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுங்கள். இங்கே தூய்மையான மனம் வேண்டும். தூய்மை தான் முக்கியம். அரசாங்கம் கூட உங்களை தூய்மையாவதிலிருந்து தடுக்க முடியாது என பாபா கூறுகின்றார். அனைவருக்கும் அவரவரனுடைய கர்ம பந்தனம் இருக்கின்றது. அதற்கேற்ப ஒவ்வொருவருக்கும் முரளியின் மூலம் மருந்தும் கிடைக்கிறது. எல்லாருடைய பந்தனம் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு சிலருக்கு என்ன சொல்வார் பாபா, நீ போராடுங்கிறாரு. ஒரு சிலருக்கு வந்து அமைதியாருங்கிறாரு. இப்படி விதவிதமான மருந்து மாத்திரைகள் முரளியின் மூலமாக கிடைக்கும். சில குழந்தைகளின் தொழில் அவ்வாறு இருக்கிறது, அதில் பாவங்கள் செய்யாமல் இருக்கவே முடிவதில்லை. சிலர் செய்யக்கூடிய தொழிலில் அவசியமாக பாவம் அங்கே ஏற்படலாம். என்ன செய்வது, காலம் அப்படியாகிவிட்டது. இது யாரும் சொல்லி குற்றமில்லை, காலம் இப்படியாகிவிட்டது. ஆனால் தொழிலை செய்வதற்கு முன்பாக பாபாவிடம் ஆலோசனை பெற வேண்டும். அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நிமித்தமான சகோதரர்களிடத்தில் சென்று இந்த விஷயத்தை புரிய வைத்து, அவங்களுடைய டைரக்ஷன் எப்படியோ அப்படி இருந்து கேட்டு தெரிஞ்சு நீங்கள் தொழிலை செய்ய வேண்டும். வேலையை செய்த பிறகு பாபா நான் இந்த விஷயத்தில் மாட்டிக்கொண்டேன், என்ன செய்வேன் என்று கூறக்கூடாது. நிறைய பணம் இருக்கிறது என்றால் தொழில் செய்து பாவம் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லையே. வேலை தொழில் இத்தகைய சச்சரவுகளை விடுங்கள். அமைதியில் அமர்ந்து கொண்டு யோகத்தின் மூலமாக வருமானத்தை சம்பாதியுங்கள் என்று பாபா கூறுகிறார். ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்படி நடப்பது மிகவும் அவசியமாகும். தன்னுடைய கையில் சட்டத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இல்லையென்றால் ஈஸ்வரி குலத்தில் கூட இப்படிப்பட்ட குழந்தைகள் இருக்கிறார்களா என்று அனைவரும் கூறுவார்கள். யாருக்கும் துக்கம் அளிக்காதீர்கள் என பாபா கூறுகிறார். தன்னுடைய கையில் சட்டத்தை எடுக்க வேண்டாம், யாருக்குமே துக்கமும் கொடுக்க வேண்டாம். பாபா கூறுகிறார், பகலில் நன்கு வேலை செய்யுங்கள். ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொண்டு பாபாவிடம் மிகவும் இனிமையாக பேச வேண்டும். எவ்வளவு நேரம் நினைவில் இருக்கிறீர்களோ அதனுடைய தாக்கம் என்பது முழு நாளும் இருக்கும். ஆக முழு நாட்கள் நன்றாக இருப்பதற்கான ஆதாரம் பிரம்ம முகூர்த்த நேரம். காலையில் எழுந்திருப்பது பழக்கமாகிவிட்டால் பிறகு பாருங்கள், மிக நல்ல சேவை செய்பவர்களாக ஆகிவிடுவீர்கள். சேவையின் போது சிலர் உங்களை நிந்தனை கூட செய்யலாம். சேவை செய்யும்போது சிலர் உங்களை நிந்தனையும் கூட செய்யலாம். ஆனால் நூற்றில் ஒருவராவது உங்களிடம் அவசியம் வருவார். இதில் வெட்கப்படக்கூடாது. நரனை நாராயணனாக மாற்றக்கூடிய போதையை தவிர பிற போதைகள் அனைத்தும் நஷ்டமளிக்கக்கூடிய போதைகளாகும். பிற போதைகள் அனைத்தும் நஷ்டமளிக்கக்கூடியதாகும். கர்ம பந்தனம் இருக்கிறது என்று கூறுவதும் கூட பலவீனம் என்று பாபா கூறுகிறார். ஒரே பந்தனம் பந்தனம் இப்படி நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்களா. இப்படி கர்ம பந்தனம் அப்படின்னு சொல்கிறது கூட இது உங்களுடைய பலவீனம் அப்படிங்கிறார் பாபா. பாபாவும் கூட உறுதியான குழந்தைகளுக்கு தான் ஆலோசனைகளை கொடுக்க முடியும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான், தைரியமாக இருந்தால் தான் அவர் ஏதோ உங்களுக்கு நல்லா கைடு கூட பண்ணுவார்.
அரைக்குறையாக இருப்பவர்களுக்கு கொடுக்கவே முடியாது. பந்தனத்தில் இருக்கும் மாதர்கள் கூட சிலர் முயற்சி செய்து ஞான யோக பலத்தினால் கணவருக்கு புரிய வைத்து அவர்களை அழைத்து வருகிறார்கள். நிறைய அடியும் வாங்குகிறார்கள். பூமியே பிளந்தாலும் தர்மத்தை விடாதீர்கள் என்று கூறப்படுகிறது. தூய்மைக்கான உறுதிமொழியும் எடுக்கிறார்கள் என்றால் அதன்படி நிலையாக இருக்கவும் வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதல் பாயிண்ட், சட்டத்தை தன் கையில் எடுக்கக்கூடாது. தன்னுடைய கையில் சட்டத்தை எடுக்கக்கூடாது. தங்களுக்குள் மிகவும் இனிமையாக இருக்க வேண்டும். தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் மிகவும் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. பிரம்மா முகூர்த்தத்தில் எழுந்து தந்தையுடன் இனிமையிலும் இனிமையாக பேச வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஒரு நொடியில் மோகத்திலிருந்து விடுபட வேண்டும். தூய்மையாக இருப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும். தைரியம் வைக்க வேண்டும். ஞான யோக பலத்தால் கணக்கு வழக்குகளை முடிக்க வேண்டும். வரதானம். தெய்வீக வழியின் ஆதாரத்தில் உலக காரியங்களை எளிதாக ஆக்கக்கூடிய பாக்யசாலி ஆத்மா ஆகுக. தெய்வீகமான இந்த வழியினுடைய ஆதாரத்தில் உலக காரியங்களையும் கூட எளிதாக ஆக்கக்கூடிய பாக்யசாலி ஆத்மா ஆகுங்கள். விளக்கம். அரை கல்பமாக தொழில், பக்தி, புனித யாத்திரைகள் போன்ற அனைத்திலும் கடினமாக உழைத்தீர்கள். அரை கல்பமாக தொழில், பக்தி, புனித யாத்திரை இவை அனைத்திலும் கடினமாக உழைத்தீர்கள். இப்பொழுது கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். உலகிய காரியங்கள் கூட தெய்வீக வழியில் ஆதாரத்தில் உங்களுக்கு மிகவும் எளிதாகிவிட்டது. நிமித்தம் என்று உணர்ந்து கொண்டு செயல்களை செய்பவர்களுக்கு எப்பொழுதும் அத்தகைய காரியம் ஒரு விளையாட்டு போல் எளிதாக அனுபவமாகும். செய்ய வைக்கக்கூடியவர் பாபா, நான் ஒரு நிமித்தா, நான் ஒரு கருவிங்கிற உணர்விலிருந்து யார் காரியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான காரியமும் எளிதாக அனுபவமாகும். மாயாவின் புயல் வந்தாலும் நாடகத்தின்படி முன்னேறுவதற்கான பரிசாகும் என அனுபவம் ஏற்படும். ஒருவேளை மாயாவுடைய புயல் வந்தாலும் சரி, நாடகத்தின்படி இது என்னை முன்னேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு என்று அவர்களுக்கு அனுபவமாகும். எனவே கடின உழைப்பு முடிந்துவிட்டது. இப்படிப்பட்ட கடின உழைப்பிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளக்கூடிய உயர்ந்த பாக்யவான் ஆத்மா நான் என்ற நினைவில் சதா இருங்கள். ஸ்லோகன். வாழ்க்கையில் இனிமை என்ற குணத்தை தாரணை செய்வதுதான் மகான் தன்மையாகும். வாழ்க்கையில் இனிமை என்ற குணத்தை தாரணை செய்வதுதான் மகான் தன்மையாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளுடைய நமஸ்காரம். ஓம் சாந்தி.